வெல்கம் டு வேல்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக டேஸ்டியாக நாலு பேருக்கு எப்படி ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு டொமேட்டோ வந்துட்டு தக்காளி வந்து ஒரு மூணு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு வந்து அரை ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிற பட்டை மிளகாய் வந்து ஒரு நாலு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். நான் இதுக்கு பட்டை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ரசம் வச்சுட்டு முடிவில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, சேம் டைம் இது வந்துட்டு ரசத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு, அதாவது ஒரு லெமன் அளவுக்கு நம்ம வந்து இந்த புளியை வந்து சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தக்காளி கூட நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இதில் ஒரு திருப்பு அரைச்சா போதும், ஒன்று ரெண்டாக தான் இருக்கணும். ரொம்ப கிரைண்ட் பண்ணி மாவாலாம் இருக்கக்கூடாது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத செஞ்சு காட்டுறேன். மிளகு, ஜீரகம், ஜீரகம் நிறையாவே சேர்த்துக்கலாம். மிளகும் ஜீரகம் நம்மளுடைய ஆப்ஷன் தான், இன்னும் ரொம்ப நல்லது. அப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதிலையே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு வெங்காயம் இருந்தால் போதும். இதிலையே ஒரு ரெண்டு பீஸு இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதிலே போட்டுட்டு நான் ஒரு சுற்று சுற்று ரசத்துக்கு வந்து நம்ம தேங்காயை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி தேங்காயை பிடிக்காதவங்க நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெயும் இல்லை ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் ரசத்துக்கு நார்மலாக எல்லாருமே கடுகு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து வெந்தயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதையே இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். வெந்தயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை கரைச்சி, அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வதக்கிறப்பையே இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் வறண்டிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த மிக்சியில் வந்துட்டு நம்ம இது பண்ணி ஓட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி அந்த இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த புளி இதை வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில்
நம்ம ஆல்ரெடி வந்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த புளியை வந்து நம்ம சேர்க்கணும். தண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை ஜூஸாக நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம். ஆனால் இப்படி வச்சிங்க அப்படின்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மல்லித்தூள், அதாவது கொத்தமல்லி தூளை வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா ரசம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முன்னாடியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த கொத்தமல்லி தூளை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா செஞ்சு விட்டுருங்க. ரசம் மட்டும் கொதிக்க விடக்கூடாது. அந்த நுரைச்சி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ரசம் வந்து கொதிக்க போகுது. ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போல் பொங்கி வர்றப்பயே நம்ம வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் 5 மினிட்ஸில் தயாரிச்சிட்டோம். ஓகேவா? டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.